வெல்கம் டு S4 கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் ஃப்ரை. வாங்க என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இது வந்து தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், பட்டை, பெருஞ்சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், கடல் பாசி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த மட்டன் வந்துட்டு நம்ம குக்கர்ல வச்சுட்டு ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுல வந்து நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து கரம் மசாலா. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப நம்ம காஞ்ச மிளகாய், இந்த தாளிக்கிற பொருள் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், இது நல்லா ப்ராஸ் மல் போற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியா போட்டா போதும். இது ட்ரைன்றதால லாஸ்ட்ல நம்ம கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம், எல்லாம் காரம் கொடுக்கும். அதனால இதெல்லாம் நல்லா ஒட்டுக்கா வர்ற மாதிரி கலந்துக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெயில் ஃப்ரீ ஆயிடுச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரங்கிறதுக்காக அதுக்கு கரெக்டாக ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்ததால இந்த மசாலாக்காக மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டா போதும். பாருங்க நம்மளோட மட்டன் ஃப்ரை வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் எண்ணெய்லாம் திரிஞ்சு வருது பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். நம்ம மட்டன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.